ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி ஒரு பூசணிக்காய் வச்சு செய்ய போகிறோம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூசணிக்காய். பொதுவாக இது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் சைடு எல்லாருமே வந்து இது அரசாணிக்காயின்னு சொல்லுவோம். இந்த அரசாணிக்காய் வச்சு ஒரு அட்டகாசமான சப்பாத்தி செய்ய போகிறோம். எப்போதும் ஒரே மாதிரியான சப்பாத்தி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு பாதி அரசணிக்காய் ஏற்கனவே பொரியலுக்காக யூஸ் பண்ணிட்டேன். மீதம் இருக்கிறதுல சரி வெரைட்டியாக ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த சப்பாத்தி செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயிலையும் ஒரு பாதி மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு கப் வந்துட்டு நம்மளுக்கு இந்த காய் இருந்துச்சு அப்படின்னா 2 கப் கோதுமை மாவு சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம். ஒரு 3-4 பேர்த்துக்கெல்லாம் தாராளமாகவே நம்ம வந்து அதை சர்வ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ், அதுக்கப்புறம் அதோடய தோல், இது ரெண்டையும் வந்து நீக்கிட்டு எல்லா பீசஸும் வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியாக கட் பண்ணிக்கும் போது நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தோல் கட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சைடு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த அரசாணிக்காய் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வர்றது நம்மளுக்கு பட்டிப்பொங்கல் தான். அன்னத்தன்னைக்கு தான் வந்து இது ஸ்பெஷல் டிஷ்னே சொல்லலாம். அரசாணிக்காய் பொரியல் இல்லாமல் மாட்டுப்பொங்கல் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொண்டாடவே மாட்டோம். ஸோ இந்த அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே மாதிரி பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட்டு அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முதல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய் இதில் சேர்த்துக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே 5 to 10 மினிட்ஸ்குள்ளே சீக்கிரமாக வந்து காய் குக் ஆயிரும். அதனால் முதல்ல வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாம் அந்த மாதிரி இட்லி தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் பூசியோ அல்லது துணி போட்டோ வந்து நான் காயை எடுத்து வைக்கல, அப்படியே வந்து வெஜிடபிள்ஸை டைரெக்டாக எடுத்து வைக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 கப்பான அந்த அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா மேல் தட்டம் ஒரு தட்டத்துக்கு அளவாக வந்துச்சு. இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சு மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து குக் ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்துடும். அதுவும் தோலும் இல்லாததுக்கு சூப்பராக சீக்கிரமாக வெந்துருச்சு. இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே இதை வந்துட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே நல்லா மசிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். நம்ம வந்து மாவு பிசையிறதுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் சூடாக இருக்கும்போதே நல்லா மத்து வச்சு மசிஞ்சு விட்டுருங்க. இப்போது எல்லா காயுமே நல்லா அந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம மீதம் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பவுல் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் விட வேண்டியதில்லை, அப்படியே வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா லைட்டாக கூட தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏற்கனவே அந்த காயில் வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கும், அதனால தான் நான் தண்ணி வேண்டாங்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா தெளிச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை ஊற விட்டுறலாம். அப்போ தான் நல்லா சப்பாத்தி வந்து உப்பி வரும். மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்படி ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னுமே வந்து 1 hour அளவுக்கு விட்டால் கூட இன்னுமே நல்லா சாஃப்டாகும். ஸோ மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது விட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி தேய்ச்சி எடுத்து நம்ம தோசை தவாவில் போட்டுடலாம்.
இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லான சப்பாத்தி கொடுத்தோம் அப்படின்னாலும் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி அல்லது நம்ம வந்து இதை ரோல் பண்ணி உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி கூட நம்மளுக்கு குழந்தைகளுக்கு சுற்றி கொடுக்கலாம். இப்போது தோசை தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ தேய்ச்சி வச்ச மாவு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்குள்ளேயே நல்லா அழகாக இந்த மாதிரி உப்பி வருது. லைட்டாக ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடு வர்ற வரைக்கும் நல்லா சப்பாத்தியை ரெண்டு பக்கமும் மீடியமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா அந்த காயோட ஸ்வீட்னஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து காரமும் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. சூப்பராக நல்லா லேசான சப்பாத்தி, ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தியும் கூட. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுத்து விடலாம், பிரேக்ஃபாஸ்ட் அல் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். டயட் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்ம வெஜ்ஜஸ் வந்து ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சப்பாத்தி வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.